ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். வெல்கம் பேக் டு சகி பிளாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட சித்ரா பௌர்ணமி பூஜையை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். விசேஷமான இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நாராயணி, அதுக்கப்புறமா சித்திரகுப்தருக்கு பூஜை செய்கிறது விசேஷ பலன்கள் வந்து நமக்கு கொடுக்குங்க. முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடும், சந்திர பகவான் வழிபாடும் சகல ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் கொடுக்குங்க. இந்த விசேஷமான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விடியற் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு வீடு, அதுக்கப்புறமா பூஜை ரூமை சுத்தமாக தொடச்சி, பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் அழகாக அஷ்டபத்ம கோலம் போட்டிருக்கங்க. கோலத்தை அழகாக மஞ்சள் குங்குமத்தில் அலங்கரிச்சிருக்கங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி நாராயணர் சிலையை சுத்தம் செஞ்சு நாராயணர் சிலைக்கும் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அழகாக அலங்கரித்ததுக்கப்புறமா நாராயணருக்கு வஸ்திரம் சாத்தி ஒரு சின்ன மணிக்கு மேலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். மகாலட்சுமி நாராயணி விக்கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அழகாக அலங்கரித்து லக்ஷ்மி நாராயணருக்கு பக்கத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். தீப ஆராதனைக்கு வெள்ளி காமாட்சி விளக்கை சுத்தம் செஞ்சு காமாட்சி விளக்கில் இருக்கிற மகாலட்சுமிக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அழகாக அலங்கரித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மணியில் மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான செம்பருத்தி இலையில் அழகாக அலங்காரம் பண்ணி காமாட்சி விளக்கை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். விசேஷமான இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நெய் விளக்கேற்றி தீப ஆராதனை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் மகாலட்சுமிக்கு உகந்த தாமரைப்பூ தண்டு திரியில நெய் விளக்கேற்றி தீப ஆராதனை செய்கிறது சகல ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சகமும் கொடுக்குங்க. இப்போ முதல்ல நல்ல வாசனை நிறைஞ்சி இருக்கிற பூவை சுவாமி படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. நான் இன்னைக்கு முல்லைப்பூவில் அழகாக மாலை கோர்த்து நாராயணருக்கும் எங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கும் சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அழகாக நான் அலங்கரித்ததுக்கப்புறம் முதல்ல காமாட்சி விளக்கை ஏற்றி தீப ஆராதனையை தொடங்கி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நாராயணருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற விளக்கை ஏற்றிக்கிறேன். நாம் ஏற்றிருக்கிற விளக்கை சாக்ஷாத் மகாலட்சுமியின் உருவமாக நினச்சி தீபம் ஜோதி பரபிரம்மா, தீபம் ஜோதி ஜனார்த்தனா, தீபோ ஹர்துமே பாபம் தீப ஜோதி நமோஸ்துதே அப்படின்னு தீபங்களை வணங்கி மஞ்சள் அர்ச்சதை சாத்தி பூவும் சமர்ப்பணம் செஞ்சுக்கணுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே நிலா வெளிச்சத்தில் நம்ம வீட்டு வாசல்லையும் சமையல் அறையிலையும் நம்ம பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி சந்திர பகவானை வழிபாடு செய்கிறது நமக்கு ஞானமும் அருளும் கிடைக்குங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை பூஜை செஞ்சு வழிபடுறதும் மலையில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போய் அங்கே சிவபெருமானை கிரிவலம் வந்து வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். நாம் எப்போ பூஜை செஞ்சாலும் அந்த பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை வழிபட்டதுக்கப்புறமா தொடங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற சின்ன விநாயகர் சிலைக்கு மஞ்சள் குங்கும பொட்டு வச்சு அழகாக அலங்கரித்ததுக்கப்புறம் செம்பருத்தி இலையில் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அழகாக பிரதிஷ்டை பண்ண விநாயகருக்கு வஸ்திரம் சாத்தி குங்கும அக்ஷயம் சமர்ப்பித்து தீபம் தூபம் ஆரத்தியும் முதல்ல சமர்ப்பிச்சுக்கிறேங்க.
இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயணர் பூஜையை செஞ்சு வழிபடுவது கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடு, சந்திர வழிபாடு, அதுக்கப்புறமா சிவன் பார்வதி வழிபாடு செய்கிறதும் நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்பை அதிகரித்து சகல சம்பத்தும் கிடைக்குங்க. சந்திர பகவான பௌர்ணமியில் வழிபடுறதுனால மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையே கொடுக்கும். அதே போல் சித்திரகுப்தரை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செஞ்சு வழிபடும் போது நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் வந்து அதிகமாகும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பௌர்ணமியும் விட இந்த சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தோடு வர பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாகவும் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விசேஷமான நாளில் மலையில் இருக்கிற சிவபெருமான் கோயிலில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்படி கிரிவலம் செய்ய முடியாதவங்க நம்ம வீட்லேயும் ஒரு 9 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி இந்த விளக்கில் இருக்கிற ஜோதி பிழம்பை அஷ்டலிங்கமாக நினச்சி வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 9 விளக்கிலேயும் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி 9 விளக்கிலேயும் நெய் விட்டு ஏற்ற முடியலன்னா ஒரு விளக்கில் மட்டும் நெய் விட்டு ஏற்றி மற்ற விளக்குகளில் சுத்தமான நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த விளக்குகளை நம்ம வீட்டு மொட்டை மாடி அப்படி இல்லைன்னா நிலா வெளிச்சம் நல்லா தெரிகிற இடத்துல வச்சு கிரிவலமாக சுற்றி வர்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தீப விளக்கை அப்படியே சந்திர பகவானுக்கும் காட்டி சந்திர பகவானையும் வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தானம் செய்கிறது நம்ம பாவங்களை குறைச்சி புண்ணியம் செஞ்ச பாக்கியம் கிடைக்கும். தானத்திலே சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானம் இந்த நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பௌர்ணமியில் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய தீபம் விளக்கேற்றுறது சகல ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சகமும் கொடுக்கும். நான் இன்னைக்கு ஐஸ்வர்ய விளக்கோட பஞ்சகாவிய விளக்கையும் ஏற்றி மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சுருக்கேங்க. விசேஷ நாளில் பஞ்சகாவிய விளக்கை ஏற்றி வழிபடுறது ஒரு ஓமம் வளர்த்த பலனை நமக்கு கொடுக்குங்க. அதே போல் நிறைஞ்ச பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு வில்வப்பூ அர்ச்சனையும் நாராயணருக்கு துளசி அர்ச்சனையும் மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறது சகல ஐஸ்வர்யமும் கோடி புண்ணியமும் செஞ்ச பாக்கியம் கிடைக்குங்க. நான் இன்னைக்கு மகாலட்சுமி இருக்கிற வெள்ளிக்காயினை வச்சு மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனையும் மகாலட்சுமி அஷ்டோத்திரமும் செஞ்சிருக்கேன். ஓம் வரலட்சுமியே நமக, ஓம் நவதுர்க்கையே நமக, ஓம் காமாட்சியே நமக, ஓம் சதுர்புஜாயே நமக, ஓம் இந்திராயே நமக, ஓம் கமலாய நமக, ஓம் காந்தாய நமக. தீப ஆராதனைக்கு அப்புறம் சுவாமிக்கு அக்ஷதை அர்ச்சனை, தீபம், தூபம், தாம்பூலம், நெய்வேத்தியம், கடைசியாக கற்பூர நீராஜனம் சமர்ப்பிக்கணும். நான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக பசும்பாலில் ஏலக்காய் வெல்லம் சேர்த்து நெய்வேத்தியமாக படைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா காஞ்ச முந்திரி திராட்சையும் நெய்வேத்தியமாக சுவாமிக்கு படைச்சிருக்கேங்க. இப்போ முதல்ல சுவாமிக்கு தூப ஆரத்தியை சமர்ப்பிக்கிறேன். நல்ல வாசனை நிறைஞ்சி இருக்கிற இடத்துல சுவாமிங்க வாசம் செய்வாங்க அப்படின்றதுனால நல்ல வாசனை நிறைஞ்சி இருக்கிற அகர்பத்தியில் தூப ஆரத்தியை சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விசேஷமாக லக்ஷ்மி நாராயணர் மதுரையில் கள்ளழகராக ஆற்றுல இறங்கி நம்ம எல்லாருக்கும் அருள் கொடுக்குற நாளும் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த விசேஷ நாளில் நதி ஆறில் புண்ணிய நீராடுதல் கோடி புண்ணியம் கொடுக்கும். இப்போ நான் சுவாமிக்கு புஷ்பம், தீபம், நெய்வேத்தியம் சமர்ப்பித்ததுக்கப்புறம் தூப ஆரத்தியும் கற்பூர ஆரத்தியும் சமர்ப்பிக்கிறேன்.
இன்னைக்கு என்னோட சித்ரா பௌர்ணமி பூஜை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் கடவுளின் அருளை பெற்று எல்லா நலமும் வளமும் பெற நான் மனசார வேண்டிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் முன்னாடி வரேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.